மாரியம்மா பண்டிகை திருவிழா போட்டுக்கிச்சிங்க மாரியம்மா. சரி போனா போன போட்டு மகாராஜா நான்கு வேதம். ஆமாங்க ஆறு சாஸ்திரம் வர சொன்னாப்பதான் காய்ச்சி போக்குறதுக்கு வராங்க. நான்கு வேதம் வேதம் ஆறு சாஸ்திரம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம் புராணம் 32 தர்மம். யாரு இருந்தா வந்து காய்ச்சி போருங்கம்மா. ஏமா கவனியா கறியா அவங்க உரிப்பட்டா கோப்பாங்க. அது வேணா உங்க யாங்க ஏழை எடுத்துருக்கோம் நானும் உங்களுக்கு ஏதாவது தேர்தல் காலியா இரு. அப்படியா? ஆமா 32 தர்மம் தர்மம் 51 அச்சரம் அச்சரம் 61 கல்வி தியானம் கல்வி தியானம் 92 தத்துவம் 108 அகமம் அகமம் பதித்து மேதைகளுக்கு அமர்ந்திருக்கு. ஆமாங்க இந்த சபைக்கு நான் வந்தி. நான் யார்? என் பெயர் என்ன? என்ன அறிந்தாலும் என்ன மகாராஜா உங்கள் அரகாமையில் இருக்கக்கூடிய வந்தி உங்களுக்கு தெரியும். அப்படியா? உங்க அமர்ந்திருக்கும் பெரியவர் ஒன்னு கேளுங்க. 18 புராணங்க பாரத டெய்லி நடக்குது. பாதி பேர் இப்ப மிலிட்டரி ஃபிட் ஆயிட்டாங்க. சரி இருந்தாலும் இங்க அமர்ந்திருக்க சிறியோர் பெரியோர் தாழ்த்தது வார்களுக்கு வார்களுக்கு நன்றாக விளக்கமாக நீங்க தெரிவிக்கிறாங்க. அப்படியா சொல்லுங்க சொல்லுங்க. என்ன மதிக்க மகாராஜா புளிச்சி குடுக்கறாரு. நானும் புளிச்சி குடுக்கறதா? மகாராஜா தேவேந்திர மன்னன் சொல்லுங்க. தெரியுமா என்ன சொல்றான்?
மகராஜனுக்கு ஜெயில் போட்டா ஃபுல்லா டீ குடுப்பார், சம்பளம் குடுப்பார். நீ என்னடா குடுப்ப? நான் உங்க அம்மாளுக்கு புல்லு வேணா கொடுப்பேன். எங்க அம்மா தான் போய்தான் நீ இந்த ஆட்டாடுற. அவங்க அம்மாளுக்கு அவங்களுக்கு சொல்ல உங்களே பத்தி சொல்ல மகாராஜா நீங்க ஆகிட்டார். ஆனால் அப்படி இந்த இந்திரலோகத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய என் பேர் தான் இந்திரதேவன். அப்படியா? அப்படி ஆகட்டும். அப்படி இருக்கு இன்னும் சொல்லுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நாட்டில் சுகசேமமாக இருக்கிறது, எப்படி இருக்கிறது அழித்து வர வேண்டும். ஆமாங்க. மோதம் மூன்று மகள் பேசி மாட்டேன். மகாராஜா, நம்முடைய நாட்டில் மாதம் மும்மாரி மலைகள் பொழியுது. மக்கள் எல்லாம் கள்ளக்கோட்டை போட்டுக்கிறாங்க. சும்மா இல்ல, நாங்களும் கூட தான் போட்டுக்கிறாங்க. மாசத்துக்கு மூணு மலை நல்லா பெய்யுது. சுகசேகரமா இருக்கிறதுனாலதாங்க நாடகம் விட்டு பாரு மக்கள் வேடிக்கை பாக்குறாங்க. அப்படியா? ஆமாங்க. பரட்டாளி கிடையாது. அப்படி என்றா இன்னும் தெரிவிக்கேன். சொல்லுங்க. மகாராஜா, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கற்புரிய மாதரால் எல்லாம் கணவனை கண் கண்ட தெய்வம் என்று காலை மாலை இரவு என்று சொல்லக்கூடிய மூன்று வேளைகளும் குறையில்லாமல் மகாராஜா வேலையை எடுத்து உடனே கணவனுடைய பாதத்தை மனைவி தான் வேற வேலையை செய்யறாங்க. பாத்ரூம் கூட போதலையா? காலையில வந்து கணவனுடைய பாதத்தை கும்பிட்டு தான் போறாங்க. ஆமா. ஆனா ஒரு ஆளே தவிர யாரு? ஒரு ஆளு? அது என் கூட்ட காரியம் கேளுங்க. நாங்க ரெண்டு பேரும் படுத்திருக்க போதே காலியாவை எனக்கு முன்னாடி எந்திரிச்சு விடுவான். ஏன்னா நான் குவாட்டர் போட்டு பிளாட் ஆயிருவான். படுத்துருக்க போதே எந்திரிச்சிருவாங்க. நானும் போயிட்டு காலையில மேல போடுவோம்னு வச்சுக்கா கலா கொட்டு வாயிலா இப்படி இப்படி தட்டு போவாங்க காலையே. என் கூட்டுக்காரி என்ன மதிக்கிறதே தெரியாது. கண்டாரா ஓடியா? மத்தபடி எல்லாருமே கணவனை கண் கண்ட தெய்வமா வளர்கிறாங்க. குறைபாடு கிடையாது. நீ கோட்டை போட்டு போனா உதைக்கிறா அடிக்கிறா? ஆனாங்க அது ஒண்ணு செஞ்சா அது போதும். அடிக்கிறத பத்தி இந்த ஊர்ல பேசாதீங்க, நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்குவாங்க. மகாராஜா, ஆலயத்தில் ஆறு கால பூஜை
இருக்கக்கூடிய விஷ்ணாலயம் சிவாலயம் பெருமாளயம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டில் எத்தனை ஆலயங்கள் இருக்கிறது. உண்மைதான். அப்படி ஆலயங்கள் இருந்த போதிலும் காலை மாலை இரவு மதியம் என்று சொல்லக்கூடிய மூன்று வேளையிலும் நெய்வேதம் எரிந்து தீப ஆராதனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு குறைபாடு கிடையாது, குறையில்லாத இருக்கிறது. மாதம் மும்மாரி மாதம் மாரியம்மா பாண்டிய அது இது போட்டு கும்பிட்டுனாங்க, எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்க. அப்படியா? ஆமாங்க. ஏண்டா நம்மளுடைய ஆட்சி அல்லவா? ஆமாங்க, உங்களுடைய ஆட்சியில் ஒரு குறைபாடும் இருக்க விட மாட்டேன். இன்னும் சொல்லுங்க, சொல்லுங்க.